இணைந்திருக்கின்றோம். வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியினூடாக நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதியான உலக பொதுமறை பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பொதுவாக வெற்றி என்பது அனைவருக்கும் எட்டாக்கனியாக இருக்கிறது. நாங்கள் ஒரு விடயத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக இந்த உலகத்தில் போராட வேண்டி இருக்கிறது. எதுவும் இலகுவாக எங்களுக்கு கிடைத்து விடாது. எங்களுக்கு பிடித்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் இலகுவாக அடையணும் என்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது. காரணம், அதை அதிகமாக போராடி அதற்காக பல துன்பங்களை அடைந்து நாங்கள் அந்த விடயத்தை அடைகின்ற பொழுதுதான் அதனுடைய பெருமதி வந்து அதிகமாக இருக்கிறது. எனவே எங்களுக்கு ஒரு விடயம் பிடித்திருக்கிறது. பொதுவாக ஒரு விடயத்தில் நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற பொழுது அதற்காக நாங்கள் நிறைய முயற்சி செய்யணும். நாங்கள் கடக்கின்ற பாதையில் வந்து எப்போதுமே கல்முள் நிறைந்திருக்கலாம். அதனையும் கடந்து நாங்கள் ஒரு விடயத்தை அடைகின்ற பொழுதுதான் அது எங்களுக்கு எப்போதுமே நீண்ட நாட்களுக்கு வந்து நிலைத்திருக்கும். இந்த வெற்றி தோல்விகளை மனிதர்கள் சமமாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பாங்கு ஒவ்வொருவரிடமே நிச்சயமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு விடயத்தை போராடி அந்த விடயத்தை நாம் அடைந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த விடயத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தக்க வைத்துக் கொள்கின்ற அந்த விடயம் தொடர்பான அத்தனை விடயங்களையும் அக்குவேறு ஆணிவராக அறிந்தவர்கள் நாமாகத்தான் இருப்போம். ஏனென்று சொன்னால் எந்த அனுபவத்துக்கூடாக எந்த போராட்டத்துக்கூடாக நாம் அந்த வெற்றியை அடைந்தோமோ அந்த வெற்றிக்கு பின்னால் ஏராளமான வழிகள் இருக்கும். அந்த வழிகள் நமக்கு ஏராளமான பாடங்களை கற்றுத்தந்திருக்கும். ஆகவே அந்த அனுபவங்களை நாம் வைத்துக்கொண்டு அடுத்த படிகளை முன்னேற்றமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதருக்கு அடிக்கடி தோல்வி ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த தோல்வி ஒரு வகையிலே ஒரு ஏமாற்றமாக மாறிவிடுகிறது. அந்த ஏமாற்றமே அவருடைய வாழ்க்கையில் விரக்தியை உண்டு பண்ணுகிறது. உண்மையில் அந்த தோல்விகள் என்பது எமது வெற்றிக்கான ஒரு முதல் படி என்று சொல்லி அனைவர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே தோல்விகளை மட்டுமே நாங்கள் மனதுக்குள்ளே உள்வாங்கி ஏமாற்றத்தை நாம் வளர்த்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அடுத்த வெற்றிக்கணியை எட்டிப்பிடிக்க நாம் தவறிவிட்டவர்களாகவே இருப்போம். ஆகவே இந்த தோல்வி ஒரு விதமான ஏமாற்றமாக இருந்தாலும் கூட அவை எல்லாவற்றையும் துடைத்தறிந்துவிட்டு எங்களுடைய இலக்கு நோக்கிய பயணத்தை நாம் முடுக்கி விடுகின்ற பொழுதுதான் அந்த இலக்கு நம்மை ஆண்மித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். தோல்விகள் ஏமாற்றங்கள் தருகின்ற பொழுது அவற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும். கஷ்டப்பட்டு ஒரு விடயம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த விடயம் தந்த அனுபவத்தை நமது பாடமாக ஏற்றுக்கொண்டு அவற்றை நமக்குள்ளே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, பார்க்கலாம் நிகழ்ச்சியிலே. இனி அடுத்ததாக இன்றைய நாளுக்குரிய மதம் சார்ந்த நட்சத்திரை பகுதி காத்திருக்கிறது. இணைந்து கொள்ளலாம், வாருங்கள். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடியில்லாத வாழ்வில் உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்கள் அனைவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று ஆவணி மாதத்து 4வது ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு மாதங்களிலே 4 அல்லது 5 வாரங்கள் மாறி மாறி வரும். இம்முறை இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆவணி மாதத்திலே 4 ஞாயிற்றுக்கிழமைகள். இது 4வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆவணி மாதத்து ஞாயிறு சூரிய பகவானை வழிபாட்டுக்குரியது. இன்று
சஷ்டி விரதம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறந்தது. இன்று பகல் 1:10 வரையில் விசாக நட்சத்திரம், அதுவும் முருகனுக்குரியது, அன்பின்பு அம்சம். அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் இந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும். காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே சூரியனுக்கு பொங்கல் வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளிலே அதிகாலையிலே சூரிய பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். நான் நம்முடைய காலைக்கலங்களை முடித்து ஆசாரமாக சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த பிரத்யக்ஷமாகிய சூரிய பகவானை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த சூரியனிடத்திலிருந்து உதிக்கின்ற பொழுது வருகின்ற கதிர்கள், அந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது மற்ற வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே இந்த கதிர்கள், செங்கதிர்கள் தோன்றும். இதைத்தான் அபிராமி அந்தாதியிலே கூட அபிராமிப்பட்டர் அழகாக குறிப்பிடுவார். உதிக்கின்ற செங்கதிர், இந்த செங்கதிர் காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது ஒரு செக்கச்சவேரன் சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி, இந்த நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கக்கூடிய வல்லமை எல்லாம் இந்த சூரியன் காலையிலே உதிக்கின்ற பொழுது இருக்கிறதாம். அந்த சூரிய நமஸ்காரத்தையும் செய்து இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாங்கள் தை மாதத்திலே மாதப்பிறப்பிலே சூரிய பகவானுக்கு எப்படி பொங்கல் வழிபாடு செய்வோமோ அதுபோல் இந்த சூரிய பகவானுக்கு பொங்கி படைப்பது, காலையிலே பூஜைகள் வழிபாடுகள் செய்து முற்றத்திலே கோலமிட்டு சூரியனுக்கு பொங்கல் வைத்து படைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகவும் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை எல்லா விதமான சிறப்புகளையும் தரவல்லது. நோய் எதிர்ப்பு சக்திகளை தரக்கூடியவன் சூரிய பகவான், பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை நாமும் பெற்று இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் தாக்கத்திலிருந்து உலக மக்கள் எல்லோரும் விடுபட வேண்டும், நாம் இயல்பு வாழ்வுக்கு வர வேண்டும், இதற்கு இறையருள் நமக்கு பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று அவரவர் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்யுங்கள். நமக்கு இயல்பு வாழ்வுக்கு நாம் வர வேண்டும். தொழில் நிமித்தம் அவரவர் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும். இந்த மாணவ செல்வங்கள் பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டும், கல்லூரிக்கு செல்ல வேண்டும், மேற்படிப்புக்காக பல்கலைக்கழகங்களில் சென்று பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்காலத்திலே அவர்களுடைய வாழ்வு உயர வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனையோடு இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபுடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்திராபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்கு பலர் அவரை தேடிச் சென்றார்கள். பலர் அவருடைய பிரசன்னத்திலே அவரை கண்டு மகிழ்ந்தார்கள், நன்மை பெற்றார்கள், அவருடைய போதனைக்கு செவிமடுத்தார்கள். இவ்வாறு இந்த இயேசு ஒரு பிரபலியமான அந்த காலத்திலே அவர் வாழ்ந்த சூழலிலே பலர் அவரை காண விரும்பினார்கள், சந்திக்க விரும்பினார்கள். அதிலே ஒரு மனிதன் சக்கேயு என்று அழைக்கப்பட்ட வரி தண்டுகின்ற ஒரு மனிதன், அவன் குள்ளனாக இருப்பதனாலே ஒரு காட்டு அத்தி மரத்திலே ஏறி அந்த இயேசு அவ்வழியே வர இருக்கின்றார் என்பதனாலே அவன் காத்திருக்கின்றான்.
அவன் இயேசுவை காண வேண்டுமென்ற ஒரு ஆவல் கொண்டவனாக இருந்தான். ஆனால் மக்களுடைய கண்களுக்கு அவன் ஒரு பெரும் பாவி. ஏனென்றால் வரி தண்டுவோர் இந்த அந்நியர்களுக்கு தங்களுடைய சொந்த மக்களிடம் இருந்து வரியை அவர்கள் எடுத்து அந்நியர்களுக்கு கொடுப்பதனாலே அவர்கள் பகிரங்கமான பாவிகள் என்ற முத்திரை குதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த சக்கேயு ஆண்டவரை காண வேண்டுமென்று அவனுடைய உள்ளத்திலே இருந்த ஒரு ஆவல், ஆண்டவர் இயேசுவை அவன் பார்க்க வேண்டும் என்ற அவனுடைய தேடல் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரிகின்றது. அதனாலே அந்த வழியிலே செல்லுகின்ற பொழுது சக்கேயுவை பார்த்து சொல்கின்றார், சக்கேயுவே நீ இறங்கி வா, உன்னுடைய வீட்டிலே நான் இன்று உணவருந்த போகின்றேன் என்று. ஒரு பாவியினுடைய வீட்டிலே இயேசு உணவருந்த போகின்றார், அது முக்கியமானதல்ல. ஆனால் இந்த பாவியினுடைய தேடல், அவனுடைய உள்ளத்திலே எழுந்த ஒரு விருப்பம் இங்கு நிறைவேறுகின்றது. இயேசு அவருடைய வீட்டுக்குள் சென்றதுமே அவன் தன்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்து கொள்கின்றான். ஒரு கண்ணாடிக்கு முன்னாலே ஒருவர் நிற்கின்ற பொழுது அவருடைய தோற்றத்தை அவர் கண்டுகொள்வது போல ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னம் அந்த இல்லத்திலே அவனுக்கு கிடைக்கின்ற வேளையில் அவன் தன்னை கண்டுகொள்கின்றான். அங்கு சக்கேயு மனம் மாறுகின்றான், அவனுடைய உள்ளம் உருகுகின்றது. இந்த இறைவன் என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார், ஒரு புனிதமான மனிதன் என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார். தன்னுடைய பாவ நிலையை உணர்கின்றான். உடனடியாக அவன் தானாகவே முன் வந்து சொல்லுகின்றான், நான் என்னுடைய சொத்திலே அரவாசிய ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன், யாராவது ஏமாற்றி இந்த பணத்தை திரட்டி இருந்தால் நான்கு மடங்காக திருப்பி கொடுக்கின்றேன் என்று சொல்லி அவனுடைய மனமாற்றத்தினுடைய பல எண்ணங்களை திருப்பு முனைகளை அவன் ஆண்டவர் முன்னிலையிலே கொட்டுகின்றான். அவனுடைய வாழ்க்கையில் மனமாற்றம் என்பது அவன் மீட்பை கண்டுவிட்டான் என்பதை இயேசு இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கின்றார். இங்கு நாங்கள் ஆண்டவரை தேடி செல்கின்றோம், ஆலயங்களுக்கு செல்கின்றோம், அல்லது வேதநூலை படிக்கின்ற பொழுது இறைவனோடு நாங்கள் இறைவனங்களோடு பேசுகின்றார் என்று உணர்ந்து கொள்கின்றோம். இந்த இறைவனை நாங்கள் சந்திக்க விரும்புவதும் அவரை தேடுவதும் அவரை பார்க்க விரும்புகின்ற எங்களுடைய ஆவலும் உண்மையாகவே அது நிஜமானது என்று சொன்னால் அந்த இறைவனுடைய சன்னிதானத்திலே எங்களுடைய உள்ளத்தில் மாற்றங்கள் எழ வேண்டும். உளமாற்றம் பெறுகின்ற பொழுது நாங்கள் மீட்பு பாதையிலே வழி நடக்கின்றோம். இந்த இறைவன் என்னையும் உங்களையும் பார்த்து இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்றென்று சொல்லுவாரா? ஏனென்றால் நாங்கள் ஒருமனே ஆவல் கொள்வது மட்டுமல்ல, அந்த இறைவனை கண்டுகொள்ளுகின்ற பொழுது, அந்த இறைவனை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் மாறுகின்றது, உருமாறுகின்றது. எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற பாவங்களை நாங்கள் கொட்டி தீர்க்கின்றோம். எங்களுடைய உளமாற்றத்தினுடைய அடையாளம் வெறுமனே நாங்கள் கவலைப்படுகின்றோம், எங்களுடைய பாவத்திலே இருந்து விடுதலை பெறுவதற்கு விரும்புகின்றோம் என்பது மட்டுமல்ல, அது செயலிலே எண்பிக்கப்பட வேண்டும். நான் எதை எந்த வழியிலே சென்றேனோ அந்த வழியிலிருந்து நான் திரும்பி வருகின்றேன் என்பதை இறைவனுக்கு முன்னிலையிலே நான் காண்பிக்க வேண்டும். நான் நஷ்ட ஈடு செய்ய வேண்டும். நான் திரும்பி வருகின்றேன் என்பதை என்னுடைய வாழ்வில் உணர வேண்டும். அதனுடைய வலியை உணர வேண்டும். அதனுடைய தியாகத்தை உணர வேண்டும். அதுதான் உண்மையான மனமாற்றம். மனமாற்றங்கள் கடினமாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய விளைவு இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. உண்மையான மகிழ்ச்சி, ஈடேற்றம், விடுதலை, இறைவன் கொடுக்கின்ற அருள் அந்த வீட்டிற்கு நிறைவாக கிடைக்கின்றது. எனவே எங்களுடைய இல்லம், நான் மட்டுமல்ல நான் வாழுகின்ற இல்லமும் தூய்மையாக இருப்பதற்கு இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய மனமாற்றத்திற்காக இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமென்.
பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல், நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவருடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாவின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம், அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன், அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி, வலா யஜ்ரிமன்னக்கும் சனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம், அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி
தண்டனைக்கு முன்னால் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லீம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், இறைச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமமானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்கள்தான் அல்லாவிடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம்தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.